நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்திருக்கக்கூடிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அவர் எத்தகைய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு இருந்தாலும் அந்த கனவை சிதைக்கக்கூடிய வகையிலே மதவாத சக்திகள், சாமியவாத சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக சாமி அரசியலை, பதவி அரசியலை கொண்டெடுக்கிறார்கள் என்பதை நாம் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிற உங்கள் நம்பிக்கைக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதை எதிர்த்து இந்திய அளவிலேயே துணிச்சலாக போர்க்குரல் எழுப்புகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சட்பரிவார அமைப்புகளோடு எந்த உறவையும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்திருக்கிற உங்கள் நம்பிக்கைக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த இயக்கத்தின் மீது, இந்த இயக்கத்தின் தலைமையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைமை வர வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு விடுதலை பெறுவதற்கான ஒரு அரசியல் கொள்கையை, கோட்பாட்டை வரையறுத்திருக்கிறார். அந்த ஒற்றை மனிதரின் உழைப்பால் இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அவர் எத்தகைய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த கனவை சிதைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இன்றைக்கு வலிமை பெற்று வருகிறார்கள். பாஜக என்ற பெயரிலே, ஆர்எஸ்எஸ் என்ற பெயரிலே, பாமக என்ற பெயரிலே வெளிப்படையாக சாதி அரசியலை, மதவெறி அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலிமை பெற மீண்டும் இங்கே சாதிய கட்டமைப்பு வலிமை பெறும், சாதியின் பெயரிலான ஒடுக்குமுறைகள் பெருகும், உயர் சாதி கீழ் சாதி என்ற அந்த பாகுபாடு தொடரும். அவற்றை எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்றால் அம்பேத்கர் கனவை நனவாக்க வேண்டும். அவர் இந்தியாவிலே ஒரு மதசார்பற்ற அரசுதான் உருவாக வேண்டும், இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டின் சாதிகள் ஒழிய வேண்டும், இந்த நாட்டின் சாதியின் பெயரால் வன்முறைகள் வன்கொடுமைகள் தொடரக்கூடாது, இந்த நாட்டில் பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும், அதற்கு அவர்கள் கல்வி பெற வேண்டும் என்றெல்லாம் கனவுகள் தான். அந்த கனவுகளை சிதைக்கக்கூடிய வகையிலே, அந்த கனவை பாழ்படுத்தக்கூடிய வகையிலே தான் சனாதன சக்திகள் இன்றைக்கு தலைதூக்கி இருக்கிறார்கள். அவர்களின் பட்டம் தலைவரை தாடுகிறது. அதை எதிர்த்து இந்திய அளவிலேயே துணிச்சலாக போர்க்குரல் எழுப்புகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதை நான் பெருமிதத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு, ஒரு சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு அம்பேத்கர் வழியில் சனாதன எதிர்ப்பை நாம் நிறுத்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சட்பரிவார அமைப்புகளோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ள கூடாது. அவர்களை அழைத்து வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளிலே குடியேற்றுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இழைக்கிற துரோகம், அவருடைய சிந்தனைகளுக்கு எதிரானது, அவர் கண்ட கனவுக்கு எதிரானது. அந்த வகையில்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி
பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளை சாதிவெறி மதவெறி சக்திகளை கடுமையாக எதிர்க்கிறது, மூர்க்கமாக எதிர்க்கிறது, சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறது, பின்வாங்காமல் எதிர்க்கிறது. என்ன நெருக்கடிகளை தந்தாலும் அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகளாக இந்த களத்தில் நாங்கள் போராடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்று நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த களத்தில் போராளிகளாக வந்து சேர்ந்திருக்கிற தம்பி வி கே ராஜன் தலைமையிலான உங்கள் அனைவரையும் நாம் மனப்பூர்வமாக வரவேற்று வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.